Hi friends, welcome to Tamil Info 360. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்களோட அடுத்தடுத்த நியூ வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரோட்டுக்கடையிலலாம் பார்த்தீங்கன்னா காளான் எப்படி போகிறாங்கன்னா, முட்டைக்கோஸ் வச்சு தான் போடுவாங்க. நம்மளும் அதே முட்டைக்கோஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து காளான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் ஒரு கப், மைதா ஹாஃப் கப், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 3 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், ஆனியன் 1 or 2, சால்ட் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸை போட்டு அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட், சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஆயிலில் போட்டு எடுக்க முடியும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அடுத்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை எடுத்து ஆயிலில் சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதை பிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஃப்ரை பண்ணதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் அது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் லைட்டாக ஃப்ரை ஆனதும் அது கூடவே சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டு வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அண்டு சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செம டேஸ்டான ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா சமையல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.